Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிடன்ஸ் வந்து பைத்தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இன்கிரிடன்ஸ்னா என்னன்னா வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அதாவது டெரைவ் கிளாஸ், இந்த என்டையர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் டெரைவ் ஃபார் அனதர் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் டெரைவ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி ஹேவிங் த ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த டெரைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், ஒரு டைரக்ட் ஒரு மெம்பர் வேரியபிள், இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதாவது பேஸ் கிளாஸ், அந்த கிளாஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து டெரைவ் பண்ணி வந்து வச்சுக்கு. ஸோ இது எப்படின்னா ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மாற சரிங்களா. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ சன் வந்து ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாருங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இன்கிரிடன்ஸ் வந்து என்ன பண்ண போகணும்னு வந்து பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இப்போது எம்ப்ளாயின்னு வந்து ஒரு பேஸ் கிளாஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எம்ப்ளாயிங்கிற பேஸ் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தது தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டைரக்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ட் கிளாஸோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர்னு இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் கிளாஸோட கிளாஸ் நேமு நம்ம எந்த கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணணுமோ அந்த டெரைவ் கிளாஸோட ஆர்கியூமெண்ட்டாக வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ எம்ப்ளாயின்னு ஒரு டைரக்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கன்னா எம்ப்ளாயருங்கிற டெரைவ் கிளாஸோட ஆர்கியூமெண்ட்டாக எம்ப்ளாயை வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எம்ப்ளாயருங்கிறது வந்து என்னது டெரைவ் கிளாஸ், எம்ப்ளாயிங்கிறது வந்து என்னது பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸோட கிளாஸ் நேமை என்ன பண்ணியிருக்கேன், டெரைவ் கிளாஸோட ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறேன், பாஸ்னு வந்து ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும் இண்டன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டன்டேஷன் எங்கிறது வந்து சம் டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினேஷன் இல்லைன்னா என்ன வந்து காமிக்கு, எரர் வந்து காமிக்கு. ஸோ லாஸ்ட்டில் வந்து கோலன் வந்து கொடுக்காம மட்டும் அதுக்கும் வந்து எரர் காமிக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக். ஸோ அதாவது சம் டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ டெஃபினேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பாஸுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், எங்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து கிடையாது, எல்லா சொத்தும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட தான். ஸோ அதனால் என்ன பண்ணுற எம்ப்ளாயிங்கிற கிளாஸோ பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ரன் ஆயிட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ இது இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேஸ் கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன டைரக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அதாவது பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா டைரக்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஆக்சஸ். என்ன பண்ண போகிறேன், நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், அதாவது பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து ஆக்சஸ் பண்ணேன், அதாவது டைரக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ட் கிளாஸுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஓபிஜே சைல்டுன்னு வச்சுக்கலாங்களா. ஓகே, ஈக்குவல் டு எம்ப்ளாயர், அவ்வளோதான். ஸோ எம்ப்ளாயரோட கிளாஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி போகிறேன். இப்போது இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் என்ன பண்ணலாம், என்னோட ப்ராப்பர்ட்டி அதாவது எம்ப்ளாயிங்கிறோட ப்ராப்பர்ட்டி, எம்ப்ளாயர் எல்லாம் மெம்பர் ஃபண்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன் பண்ணியிருந்தேன்னா அதனோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதே ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இன்கிரீடியன்ஸோட கான்செப்ட். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு யூஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டைரக்ட் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா டைரக்ட் கிளாஸில் தான் வந்து பேஸ் கிளாஸோட கிளாஸ் நேம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் டைரக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் பேஸ் கிளாஸ் டைரக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், ஓபிஜே சைல்டு டாட் கெட் டேட்டா, மறுபடியும் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், ஓபிஜே சைல்டு டாட் எம்ப்ளாயி டீட்டெயில், ஓபிஜே சைல்டு டாட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண,
பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கால் பண்ணிவிட்டு, பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம டெரைவ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஆனால் டெரைவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், சரிங்களா? இப்போது பண்ணிட்டேன், மறுபடியும் வந்து பாருங்கள், வந்துச்சுங்களா? ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக நான் கால் பண்ணது. செகண்ட் மூணு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக நான் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த கிளாஸ் வந்து நீங்கள் டெரைவ் பண்ணிக்கணும் அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே எத்தனை இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கோ அது அத்தனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆர்கியூமெண்ட் வந்து கிளாஸுக்கு வந்து மோர் தென் ஒன் ஆர்கியூமெண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏடி மோர் தென் ஒன் ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவீங்க? கிளாஸ் எம்ப்ளாயின்னு இருக்குங்களா, அதுக்குள்ளே போய் நீங்கள் மோர் தென் ஒன் ஆர்கியூமெண்ட் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது வந்து என்னது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இதே மாதிரி க்ரியேட் பண்ணோம், டெரைவ் பண்ணோம்னா மல்டி லெவல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயரும் வந்து என்ன பண்ணியிருக்க, ரெண்டு கிளாஸ் வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணிக்க, எதுக்கு, ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு பாஸ் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன டைப் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்து நேம் வந்து கொடுக்காம விட்டேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுக்காம விட்டேன், என்ன அதுன்னு வந்து அதையும் பார்த்துடலாம். ட்ரஸ்ட், கிளாஸோட நேம் வந்து என்னென்னு கொடுக்கலாம், ட்ரஸ்ட்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணிக்க, ரெண்டு கிளாஸோட நேமை வந்து பாஸ் பண்ணிக்க. இப்போ என்ன ஆச்சு, இந்த ட்ரஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ள நீங்கள் எங்கெங்கெல்லாம் கால் பண்ணுறீங்களோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.